Hello students, welcome to Max and Tamil channel. In the 12th standard application of matrices and determinants, exercise 1.1, third sum, we will see. 1.1, first sum, second sum. What we will see? Adjoint, inverse. Do you know what we will see? Adjoint, inverse. Now, this sum is different. F of alpha and matrices show that F of alpha the whole inverse equal to F of minus alpha. F of alpha inverse equal to F of minus alpha. Now, what do we see? A inverse. What do we see? A inverse. A inverse is 1 by determinant of A adjoint of A. Tell you what? A inverse. A inverse is 1 by determinant A adjoint A. This is the same. What is the name of A? F of alpha. So students, this is F of alpha. A is the same. A is the same. A is the same. A inverse equal to 1 by determinant A adjoint A. So that is F of alpha the whole inverse. 1 by F of alpha into adjoint of F of alpha. Theriva purinjicha? Purida? Eppadi F of alpha the F of alpha inverse na eppadi kandupidikano? 1 by determinant of F of alpha into adjoint of F of alpha. Purinjicha? F of alpha inverse na eppadi kandupidikano? 1 by determinant of F of alpha into adjoint of F of alpha. Appo F of alpha inverse kenna kandupidikano F of alpha um kandupidikano adjoint F of alpha um kandupidikano mudhalla determinant of F of alpha determinant of F of alpha eppadi kandupidikano now F of determinant of F of alpha ku idhula first eppadi eludhanum solren cos alpha eludhum bodhu இந்த ரோவையும் இந்த காலத்தை என்ன செஞ்சிரணும் delete பண்ணிட்டு 100 cos alpha cos alpha வை எழுதணும் determinant of f of alpha determinant of f of alpha க்கு cos alpha வை எழுதிட்டு அப்புறம் இந்த காலமே இந்த ரோவை விட்டுட்டு என்ன வரும் 100 cos alpha second இது plus இது minus இது plus அதனுடைய ரூல் plus minus plus second 0 minus 0 இந்த காலமியும் இந்த ரோவை விட்டுட்ட என்ன இருக்கு 0 minus sin alpha cos alpha 0 minus sin alpha cos alpha புரியுதாமா இந்த காலம் வரக்கூடாது இந்த ரோ வரக்கூடாது அப்ப 0 minus sin alpha cos alpha ஓகேயா நான் எழுதி வச்சிட்டு உங்களுக்கு அதை புரிய வச்சா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்டே எழுதி வச்சிருக்கேன் அடுத்தது பிளஸ் சைன் ஆல்பா பிளஸ் சைன் ஆல்பா பிளஸ் சைன் ஆல்பாக்கு எது வரக்கூடாது இந்த காலம் வரக்கூடாது இந்த ரோ வரக்கூடாது அப்ப 0 மைனஸ் சைன் ஆல்பா 0 மைனஸ் சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா 0 புரிஞ்சுச்சா இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்றேன் எப்படி டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்பா கண்டுபிடிக்கணும் காஸ் ஆல்பா இந்த காலம் வரக்கூடாது இந்த ரோ வரக்கூடாது 100 cos alpha 0 க்கு இந்த காலம் இந்த ரோ கிடையாது 0 minus sin alpha cos alpha அப்புறம் நெக்ஸ்ட் sin alpha இந்த காலம் இந்த ரோ வரக்கூடாது 0 minus sin alpha 0 இப்போ இது எப்படி பண்ணணும் cos alpha இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் downward minus upward ரூல் என்னது downward minus minusங்கிற ரூல் downward minus upward இது 1 into cos alpha 0 வந்து 0 தான் minus 0 இங்க 0 வந்துட்டாலே நம்ம என்ன செஞ்சிடலாம் ஆட்டோமேட்டிக்கா 0 போட்டுக்கலாம் plus sin alpha ஏன்னா 0 வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 அதனால இங்க 0 வந்துச்சுன்னா 0 வச்சுக்கலாம் அப்புறம் plus sin alpha இப்போ கவனமாக கவனிங்க downward minus upward downward என்ன வருது 0 minus of sin minus sin alpha into 1 minus sin alpha
புரிஞ்சிச்சா? அப்ப எப்படி எழுதலாம் கவனிங்க? காஸ் ஆல்பா, இது காஸ் ஆல்பா மைனஸ் ஜீரோ காஸ் ஆல்பா, காஸ் ஆல்பா இன்டு காஸ் ஆல்பா காஸ் ஸ்கொயர் ஆல்பா, இது ஜீரோ இதை விட்டுடலாம். சைன் ஆல்பா இது ஜீரோ விட்டுடலாம். பிளஸ் சைன் ஆல்பா மைனஸ் இன்டு மைனஸ் என்னது பிளஸ் சைன் ஆல்பா. தெர்ஃபோர் காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஆல்பா இன்டு சைன் ஆல்பா சைன் ஸ்கொயர் ஆல்பா, தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். நமக்கு இதில் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன, எப்படி இருக்கக்கூடாது, ஜீரோவா இருக்கக்கூடாது. அப்போ ஒன் டஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸிஸ்ட். இதை எழுதும், புரிஞ்சிச்சாமா? ஓகேயா, தெளிவா புரிஞ்சிச்சா? இந்த வர்ற ஆன்சர் ஒன்றும் இல்லை, டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்ல, அதனுடைய ஆன்சர் ஜீரோவா இருக்கக்கூடாது. அதனுடைய ஆன்சர் ஒன், ஒன்னா டஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். புரிஞ்சிச்சா, தெளிவாக புரிஞ்சிச்சா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதுவோம் இல்லையா? அதுதான் இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபாம்போது எஃப் ஆஃப் ஆல்ஃபா த எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிச்சா எப்படி எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்ச பிறகு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு என்னது, கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே. கோஃபேக்டர் ஆஃப் ஐஜே தான் ஒவ்வொன்றுக்கும் எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு எழுதணும். ஆனால் இந்த ஒவ்வொன்றும் எழுதும் போது இந்த காஸ் ஆல்ஃபாவை என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது, ஜீரோவை எழுதக்கூடாது. ஒவ்வொரு இதுக்கும் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன், அதை உங்களுக்கு புரிய மட்டும் வைக்கிறேன். காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபாவுக்கு இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ காஸ் ஆல்ஃபா எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஜீரோக்கு இதுவும் இதுவும் கிடையாது. அப்போ ஜீரோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபாவுக்கு இதுவும் இதுவும் கிடையாது, இது மட்டும் வரும், இது வரும். 0, 1, மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. அப்புறம் அடுத்தது 0, ஜீரோக்கு எது வராது, இது இந்த இதுவும் இதுவும் வராது. அப்போ என்ன வரும், 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. 1, 1க்கு இதுவும் இதுவும் வராது. அப்போ என்ன வரும், காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அப்புறம் அடுத்து 0, இதனுடைய கோஃபேக்டர். அப்போ இதுவும் இந்த ரோவும் இந்த காலமும் வராது. அப்போ என்ன வரும், காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. ஓகே, கரெக்டாக ஒவ்வொரு இதுக்கும் வருது. அப்புறம் மைனஸ் சைன் ஆல்ஃபா எது வராது, இந்த ரோ வராது, இந்த காலம் வராது. அப்போ 0 சைன் ஆல்ஃபா 1 0, 0 சைன் ஆல்ஃபா 1 0. அடுத்தது 0, ஜீரோக்கு இந்த ரோ வராது, இந்த காலம் வராது. அப்போ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0. அப்புறம் காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபாவுக்கு இதுவும் இதுவும் வராது, காஸ் ஆல்ஃபா 0 0 1, காஸ் ஆல்ஃபா 0 0 1. இனிமே இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யணும், அண்டு ஆன்சர் என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். 1 இன்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 விட்டுடலாம். இது 0 மைனஸ் 0 மைனஸ் 0, அப்போ என்னது 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேயாமா, இது 0, இங்கே பாருங்கள் 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அப்போ என்ன வந்துடும், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இங்கே டவுன்வர்ட் 0, அப்வர்ட் என்ன வருது, மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 0. அப்புறம் காஸ் இன்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1. அப்புறம் 0 0, அப்புறம் 0 மைனஸ் 0, அப்புறம் இது 0, இது சாரி 0 சைன் ஆல்ஃபா,
downward 0, upward என்ன வருது? Minus sin alpha. கொஞ்சம் கவனமா செய்யும். 0, downward, upward என்னது? Minus sin alpha. 0, minus sin alpha. இது 0, minus 0. அப்படி இது cos alpha minus 0. அப்படி என்ன வரும்? Cos alpha. Okay, இதலா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதுதான் co-factor of aij. இப்போ, co-factor of aij. இப்போ, நம்ம f of alphaவுக்கு co-factor கண்டுபிடுச்சிருக்கும். F of alphaவுக்கு co-factor. இப்போ, நம்ம என்ன கண்டுபிடிக்கினோம்? Adjoint of. Adjoint of f of alpha. நேயமா? Adjoint of f of alpha. Adjoint என்ன இது அப்படியே transpose பண்ணும். அதுதான் மறக்கக்கூடாது. Co-factor கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் Co-factor கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? Adjointக்கு. Adjointக்கு அப்படி இது என்ன செய்யணும்? Transpose. இந்த காலமே ரோ எழுதினா எப்படி? Cos alpha 0 minus sin alpha. Cos alpha 0 minus sin alpha. அடுத்தது 0, 1, 0. அடுத்தது sin alpha 0, cos alpha. Sin alpha 0, cos alpha. நமக்கு கடைச்சாச்சு. இப்போ, நமக்கு left hand sideல் என்னமா குடுத்திருக்காங்க? F of alpha, F of alpha inverse. F of alpha inverseக்கு என்ன formula நான் சொன்னேன்? 1 by determinant of F of alpha into adjoint of F of alpha. Okay, F of alpha inverseக்கு என்ன formula? 1 by determinant of F of alpha adjoint of F of alpha. Adjoint of F of alpha என்ன answer? இது. 1 by determinant of F of alpha என்ன value? 1 by 1. 1 by 1 வந்துட்டு. இதே answer தான். இதே answer? இதே answer நீங்கள் எழுதுவிடும். அப்போ, நமக்கு எந்த answer தான் கடைக்கும்? இதே answer தான். 1 by 1. 1 by 1 எனது 1 தான். 1 by 1 எழுதிட்டு இதை எழுதிட்டா. நமக்கு இதுதான் left hand side answer தான் நமக்கு கடைக்கு. இதுதான் நம்ம இந்த formulaல just F of alpha inverseக்கு இது அப்படி apply பண்ணுனா எந்த answer தான் கடைக்கு? இந்த answer தான் left hand sideல கடைக்கு. இதில் எடம் இல்லாதது நால் நான் எழுதில 1 by 1 into adjoint of F of alpha எழுதுனா இந்த answer அப்படி நமக்கு கடைக்கு. ஓக்கையா, அதுதான் left hand side. புரிதுச்சாமா? இப்போம் left hand side உன்னுடைய answer நாம் கண்டு புடிச்சிட்டோமா cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha f of alpha inverse நாம் கண்டு புடிச்சாத்து left hand side இப்போம் right hand side f of minus alpha இதுவு right hand side answerும் நமக்கு equal ஆன் பார்க்கும் right hand side f of minus alpha எடுத்திருக்கிறேன் எப்படி எடுதுனும் f of alpha குடுத்திருக்காங்க இல்லையா அந்த இதில் alphaல minus alpha cos of minus alpha 0 sin of minus alpha 0, 1, 0, no problem. Minus sin alpha, sin of minus alpha. 0, cos of minus alpha. உங்களுக்கு trigonometryல ஒரு formula இருக்கு. Cos of minus theta என்னது? Cos theta. Sin of minus theta, sin theta. இதலான் தெரியாம் நீங்க sum பண்ணவே முடியாது. இது நல்ல நாப்பு வைக்கினும். Cos of minus theta plus cos theta. Sin of minus theta minus sin theta. அப்பு நல்ல இதனுடி answer எப்படி வரும்? நல்லா பாருங்க, cos of minus theta என்னது? cos theta, அப்பா cos alpha, 0, sin of minus alpha என்னது? minus sin alpha, 0, 1, 0, 0, 1, 0, no problem. sin of minus alpha என்னது? sin of minus alpha, minus sin alpha, அப்பா minus into minus, plus sin alpha, 0, cos of minus alpha, cos alpha. இப்போம் left hand side இந்த answerை check பண்ணுங்க cos alpha 0 minus sin alpha 0 1 0 0 1 0 sin alpha 0 cos alpha இதுக்கு நமக்கு f of alpha க்கு instead of f we are substituting minus alpha இதுதா மறந்துராதீங்க cos of minus theta equal to cos theta sin of minus theta equal to minus sin theta left hand side equal to நமக்கு என்ன கடைச்சிருது equal answer.
ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் வாங்கிடலாம், கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யணும். செய்வீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.